ரிசல்ட் வரும். ஆமா அதனால ஏப்ரல் 2 க்கு லீவ் எடுக்கணுமா? அது இருக்கு, அது வந்து உங்க கையில தான் இருக்கு. லீவ் விடுவோடா லீவ் விட மாட்டேன் நான். 1 வீக் தான் இருக்கு ரிசல்ட்டுக்கு, சரியா? நாள் அப்படிங்கிறதுல ஓடிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் 20 டேஸ் கிட்ட வந்துச்சு. இந்த 3 நாள் லீவ் வேற போயிடுச்சு. இப்படி யோசிக்கிறதுக்குள்ள ஏப்ரல் ஓடிடும், மே ஓடிடும், ஜூன் ஓடிடும். சரியா, உங்களுக்கு எலெக்ஷன் வரைக்கும் நோட்டிபிகேஷன் வராது, மோஸ்ட்லி வராது, 99% வராது. சரியா, எலெக்ஷன் இப்போ முடியுது, ஜூன் வரைக்கும் நீங்க வாட்டுக்கு நிம்மதியா படிக்கணும், ஒரு பிரச்சனை கிடையாது. சரியா, அதுக்கப்புறம் வரும், அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும் வரிசையா. 3 மாசத்துல படிக்கிறது தாங்க, அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது. சரியா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 மாசத்துல கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் படிச்சாதான் அப்ப போயிட்டு பிராக்டிஸ் பண்ணும். படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த இந்த 3 மாசத்துலதான் படிக்கணும். சரியா, சொல்றது புரியுதா? எல்லா நாளும் நான் எனர்ஜெட்டிக்கா வர முடியுமா? முடியாது. சரியா, சில நாள் எனக்கே டயர்டா இருக்கும், மென்டலி டயர்டா இருக்கும். இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா பெயருக்கு கிளாஸ் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு வரமாட்டேன். ஏதோ பண்ணலான்னு வருவேன், உங்க மூஞ்ச பார்க்கும் போது பேருக்கு எடுத்துட்டே போயிருவோம் அப்படின்னு தோ. சரியா, சோ கொஞ்சம் வந்துட்டு ரைட்டா இருங்க. திங்க கிழமை அப்படிங்கிறது ஒரு வாரத்துடைய தொடக்கம். சரியா, இந்த வாரத்துல ஏதோ உருப்படியா பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா ஆரம்பிக்கணும். ப்ராப்பரா ஆரம்பிச்சீங்கன்னா தான் அது வாடிப்போம். ட்ரை பண்ணி பாருங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரியா, மூஞ்சிலே தெரிஞ்சிருது, மனசுல இருக்க சோகம் வந்துட்டு மூஞ்சில தெரிஞ்சிருக்கு. அதனால உங்க மூஞ்சி பார்க்கும் போது எனக்கும் கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து திங்கக்கிழமை காலத்துல ஜாலியா இருக்கும். இந்த வாரத்துல இது இது பண்ணணும், இப்படி இப்படி பண்ணணும்னு வச்சிருக்கும், எனக்கு நல்லா இருக்கும். நான் வரும்போது ஆனா நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுதான் இருந்துச்சு. நேத்து சாயங்காலமே ஆரம்பிச்சு, திங்கக்கிழமை காலையிலங்கிறது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா சண்டே நைட்டு. இப்போ உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் தெரியும், வேலைக்கெல்லாம் போனதுக்கு கூட தெரியும், சண்டே நைட்டே ஆரம்பிச்சு. That is not true. Several masterpieces by hang in the lower in house. Right. அப்போ உண்மை கிடையாதுன்னு சொல்றாருல, இங்க இருந்து பின்னாடி போகும். சரியா, பின்னாடி என்ன சொல்லியிருக்கலாம், இவர் என்ன சொன்னதா இவர் எடுத்துக்கிறாரு. என்னடா குரலை காணுமே நினைச்சேன். ஆஹ், சொல்லுங்க. அதத்தாங்க இப்படி சொல்றாரு. இவங்களுடைய பெயிண்டிங் இருக்கு. சரியா, இதுல இருந்து பின்னாடி போயிட்டு என்ன எடுத்துக்கிறோம், எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். யார் சொல்றா? தெரியும் நம்மளுக்கு, கூடவே சேர்ந்து யாரு பெயிண்ட் பண்ணா, யாரு பெயிண்ட் பண்ணாரு?
இது வருமா? வரும். ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு, இவங்க டேவிட் டெலக்ராக்ஸ் இவங்களுடைய இதுவும் இங்க இங்க ஹேங் ஆகுது. சொல்லுவாரா? வருமா வராதா? வருமா? எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். ரைட், சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. only masterpieces were painted by Picasso னா என்ன அர்த்தம்? எல்லாமே masterpieces were painted only by Picasso னா masterpieces paint பண்ணது Picasso, வேற யாரும் கிடையாது. சரியா? ஓகே, ஆன்சர் என்னது சொல்லுங்க ப்ரோ. யாரோ இந்த அசம்ஷன் சொன்னா இல்ல, அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஏ தான் கரெக்ட். அதான் சொல்ல வர. இது ஏ யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம யாரு கேட்டிருக்காங்க? ஆர்னஸ்ட் கேட். சரியா? யாருமே கரெக்ட். யாரு? அஞ்சு கொஸ்டினா? அஞ்சுமே கரெக்ட். இன்னொரு பிடிஎஃப் எங்க குரூப்ல போட்டு பிடிஎஃப் போட்டு என்ன கொஸ்டின்மா? பின்னாடி போறோம். தட் இஸ் நாட் ட்ரூ. பின்னாடி போறோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா இருந்தா வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. எந்த ஆப்ஷன் தான் வரும்? புரிஞ்சா வரும். இவருடைய பதில் இருந்து அவர் என்ன சொல்லிருப்பார் போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு.
சரி ஒரு க்வெஸ்சன் பார்த்துட்டு பிரேக் போறோம் சரியா. புது பேட்சுக்கு இப்போ இது கஷ்டமா தான் இருக்குங்க சரியா. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, நீங்க க்வெஸ்சனே போட வேண்டாம், நான் சொல்றது கவனிச்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போ புரிஞ்சா, சொல்றது மண்டைக்குள்ள இறங்கி அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போதும், வாசிக்க போறோம் புரிஞ்சுக்க போறோம் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. போடமா தப்பாவது அப்படின்னா பயப்படவே வேண்டாம், தப்பு விட்டாதான் நம்ம கத்துக்க முடியும் ரைட். இதா McFunnel, McFunnel has been making since the past three quarters. தப்பு ஆக்சுவலா சரியா, சின்ஸ் ஃபார் டிஃபரன்ஸ் இருக்கு ஃபார் ரைட். கடைசி மூணு குவார்டர் என்னதுங்க பெரிய பினான்சியல் இயர், எத்தனை குவார்டர் பிடிப்பாங்க? ஃபோர் குவார்டர்ஸ் பிடிப்பாங்க. மூணு குவார்டர்னா ஒன்பது மாசம் இருக்கு. லாஸ் வர்றதுக்கு மெயின் காரணம் என்னதுன்னா சேல்ஸ் என்னாகுது. The store has made a substantial amount. அப்படின்னு என்ன அர்த்தங்க? கம்மியா அதிகமா? கம்மி கிடையாது சரியா, ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் தான் சப்ஸ்டான்சியல் அமௌண்ட். ஒரு கம்மின்னு சொல்ல முடியாத ஒரு அமௌண்ட், ஒரு ஆவரேஜ் லெவல் அமௌண்ட், அதுதான் சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் சரியா ரைட். சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் ஆன் புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வருமா வராதா? வருமா வராதா? கஸ்டமர்ஸ் பிரைஸ் சென்சிட்டிவ் இருப்பாங்க, பிரைஸ் கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க? இப்போ கொஞ்சமா கம்மி பண்ணா பரவாயில்ல, எத்தனை பர்சன்ட் கம்மி பண்ணுவாங்க? நீங்க பிஸ்டான ஒரு ஏரியா இருக்கா வருமா வராதாங்க? வருமா வராதா? வராதா? வருமா வராதாங்க? வராதா? அப்பா கடைக்கு வாரன்னா வரலையா? கடைக்கு வாராங்கன்னா வரலையாங்க? இதுக்கு வரல, எந்த அட்ராக்டிவா இல்ல. அதானு கேட்டிருக்காங்க, the products of the store do not. வருமா வராதா? கஸ்டமர்ஸ் எதுக்குங்க வரல? ஏன் வரல? ப்ராடக்ட் அட்ராக்டிவா இல்ல. மார்க்கெட்டிங்கும் பண்ணி பார்த்துட்டான், புது ப்ராடக்ட் ஆட் பண்ணி பார்த்துட்டான், ஆனாலும் மக்கள் வருமா வராதான்னு சொல்லுங்க. குறைக்கிறதா சொல்றீங்கன்னா வருவாங்க, அசீவ் பண்ணி தான் குறைக்கிறாரு. இங்க வர்றது எதுக்கு வர்றாங்க? கஸ்டமர்ஸ் எதுக்கு வர்றாங்க? நீங்க சொல்ற பாயிண்ட்க்கே நான் வரேன். கஸ்டமர்ஸ் எதுக்கு வராங்க? ப்ராடக்ட்ஸுக்காக வராங்களா, விலை கம்மியா கிடைக்குன்னு வராங்களா? இங்க என்ன க்வெஸ்சன்? ப்ராடக்ட் அவனை இருக்குது, ஒரு கஸ்டமர் என்ன ஆகும்?
நடக்கல. இந்த கன்க்ளூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிங்க, இந்த கன்க்ளூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி யோசிங்க. கன்க்ளூஷன் தான உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது. கன்க்ளூஷனுக்கு முன்னாடி யோசிங்க. ப்ராடக்ட் அப்பீல் பண்ணிருக்கா இங்க வரைக்கும்? இல்ல. ப்ராடக்ட் அப்பீல் பண்ணிருக்கா? ப்ராடக்ட் இனிமேலும் அப்பீலே பண்ணல. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, பிரைஸ் குறைக்கல. ப்ராடக்ட்ல இருந்து பிரைஸ ஒதுக்கி வைங்க. அந்த ப்ராடக்ட் மட்டும் அட்ராக்ட் பண்ணுதா? அவரை அட்ராக்ட் பண்ணுதா? பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு 75,000 கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாமா, சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு அவரு இத பண்றாருன்னு சொல்றாங்க. சென்டென்ஸ் மீனிங் திரும்பி புரியுங்க. அந்த லாஸ் டியூ டு தி அரே பச்சனமல்ல will be compensated கிடையாது, will be compensate பண்றதுனா எது இழப்பீடோ அந்த இழப்பீடை கொடுக்குறதுங்க. 50,000 கொடுத்தா காம்பன்சேட். என்ன சொல்றாங்க, காம்பன்சேட்டட் கிடையாதுங்க. 50,000 விட அதிகமா எடுத்துருவாராம். எதுல வந்து profit வந்துரும் அப்படிங்கற மைண்ட் செட்லயே படிச்சீங்க. என்ன மைண்ட் படிச்சீங்க? வேற வழி இல்ல, என்ன பண்ணியாகணும், இதுதான் ஆகணும்னு படிச்சீங்க. இந்த பாயிண்ட் வருமா வராதா? வருமா வராதா? பாயிண்ட் என்ன சொல்றாங்க, இவர் 50% குறைச்சி விட்டாலும் அந்த லாஸ் எல்லாம் போயிட்டு அவருக்கு என்ன கிடைச்சிருமா, profit கிடைச்சிருங்கற மைண்ட் செட்ல படிக்கிறாருங்கிறார். மண்டையில நிக்கும் புரியுதா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன நிப்பாட்டிங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டிங்க. பாப்புலர் லோக்கல் ஸ்டோர் சரியா, அதுக்கான காரணம் என்ன, சேல்ஸ் என்னது, சேல்ஸ் ஏத்துறதுக்கு தான் அவர் என்னென்ன பண்றாரு அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்றாரு. புது ப்ராடக்ட் அட்ராக்ட் பண்ணிருக்கணும்ல. புது ப்ராடக்ட் என்ன பண்ணல, மார்க்கெட்டிங்கும் அட்ராக்ட். அப்ப தலைவருடைய ப்ராடக்ட்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் எவனுமே வாங்க வர ஃபைனலா. இது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது ஆக்சுவலா. இது வந்துட்டு வேற வழி இல்லாம பண்றது. என்ன பண்றாரு மேனேஜர், எத்தனை பர்சன்டேஜ் குறைச்சிடலாம், 50% குறைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஃபர்ஸ்ட் தி கஸ்டமர்ஸ் ஆர் 50% குறைச்சிட்டா கண்டிப்பா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவான், இப்போ வருவான். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா வரும். அடுத்தது ப்ராடக்ட்ஸ் தான் எதுவும் கிடையாது, பிரைசஸ் கிடையாது. பெருமான ப்ராடக்ட்ஸ் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னா அட்ராக்ட் பண்ணல. இவன் விலைய குறைச்சதுக்கு அப்புறம் வர்றது இந்த ப்ராடக்ட்டுக்காக மெயினா கிடையாது. எதுக்காக வராங்க, பிரைசஸ்க்காக வரும். செகண்ட் ஒன்னும் கண்டிப்பா. ரைட், மூணாவது எல்லா பொருளையும் எப்படிதான் விக்கிறீங்க, அப்ப இங்க என்னதான் ஆயிட்டே இருக்கும், லாஸ்ட் மட்டும் தான் ஏறிக்கிட்டே இருக்கும்.
இதுல இருந்து ஏதாவது ப்ராஃபிட் வருமா? இத ப்ராஃபிட் வரும் நினைச்சா விக்கிறாரு. அவர் எப்படி விக்கிறாரு? எப்படியாவது வித்து தொலைவோம் அப்படிங்கிற மாதிரி விக்கிறார். சொல்றது புரிஞ்சுட்டா? தேர்ட் ஒன் கண்டிப்பாக ஒரு டூ மினிட்ஸ் டைமேஜ் பேக்கிறதுக்கு டவுட் நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்லுங்க. சூப்பர் கொஸ்டின் எப்படி மார்க்க பழகினீங்கன்னா தான் படிச்சிருக்கீங்கன்னு. மோர் தென் இல்லாம காம்பன்சேட்டட் போடுவோம். முடிச்சதுக்கு அப்புறமே இருக்கு 50% போட்டதுக்கு அப்புறமே எடுத்துக்கோ 50% போட்டதுக்காக மட்டும்தான் அவங்க என்ன பண்ண போறாங்க? ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக வாங்க வர போறதே அதுதான் கேக்குறாங்க. ப்ராடக்ட் ஃபுல் ஸ்டோரியில பாருங்க ப்ரோ. ப்ராடக்ட் எங்கேயுமே அட்ராக்டிவா தெரியல. உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் த பிரைஸ் தான். இப்ப பிரைஸ் தான் அவங்களை அட்ராக்ட் பண்ணுது, ப்ராடக்ட் கிடையாது. புது ப்ராடக்ட் அட்ராக்ட் பண்ணுதா? ஆல்ரெடி எந்த இந்த ப்ராடக்ட் புது ப்ராடக்ட்னா வேற ப்ராடக்ட் இறக்குறாங்க ப்ரோ. வேற அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே ப்ராடக்ட் கிடையாது. வேற ப்ராடக்ட் ஒண்ணே வேற புதுசு புதுசா 4-5 பொருட்களை வாங்கி போடுறாங்க. இதாவது அட்ராக்ட் ஆக பண்ணுமான்னு இல்ல இன்னொரு அசம்ஷன் நான் கேக்குறேன். கரெக்டா என்ன சொல்றாங்க? அவருக்கே தெரியும் 50% வச்சா என்ன பண்ணிருங்கிற மைண்ட் செட்ல அதை யோசிச்சு அவர் பண்ணிருக்கவே முடியாது. பண்ண முடியாது ப்ரோ. லாஜிக்கல் அவருக்கே தெரியும். நீங்க இந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இங்க வந்துட்டு உங்களால காம்பன்சேட் பண்ண ரொம்ப ரேட் அதிகமா வச்சிருக்கேன். இது மாதிரி இன்னொரு அசம்ஷன் பண்றீங்க, பிரைசஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் இது வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு தெரியாது. அதை பத்தி சொல்லுங்க. அதான் அசியூம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் ப்ரோ. இது என்னது? இது அசம்ஷன் வந்திருக்கா வரலையா? அசம்ஷன் வந்திருக்கா வரலையா? வரல.
இதை அசியூம் பண்ணி மேனேஜர் பண்ணி இருக்க முடியாது சொன்னது செலவு போக இன்கம் மைனஸ் லாஸ் தான், இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான், இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இன்கம் வருண்டிக்கு பேசதே இல்லை, என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராஃபிட்ட பத்தி பேசுறாங்க. இதுக்கு லாபம் வேணும், 50,000 இதுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா இவருக்கு காசு முதல்ல வர்றத பத்தி பேசல, இவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ட பத்தி பேசுறாங்க. இன்கம் நினைக்க கூடாது, இன்கம் கிடையாது. ஆமா, இப்ப அவன் எது நினைச்சு யாருக்கு சேராக்கும் நினைச்சா சே பண்றான். அவருடைய அசம்ஷன் இதுவா? அதான் அசம்ஷன், அவ்வளவுதான். எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு? இருக்கு இருக்கு இருக்கு. எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு? எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு? இங்க எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு? லாஸ் அதிகமா பொருள் விக்க விக்க இவருக்கு அதிகமான லாஸ் வரும். எப்படி இந்த லாஸ் காம்பன்சேட் ஆகும்? மைனஸ் போய்கிட்டே இருக்கு. எல்லாமே சேர்த்து எப்படி காம்பன்சேட் ஆகும்? கிடையாது. சரி, என்ன சொல்ல வரீங்க இதுல? என்ன சொல்ல வரீங்க? சரி, கரெக்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட் இருக்குல்ல, தேர்ட் பாயிண்ட்ல எதை பத்தி பத்தி தான் பேசுறாங்க? எல்லா ப்ராடக்ட்டையும் பேசுறாங்க, நீங்க சொல்ற பாயிண்ட் எப்ப வரும்னா, இந்த இடத்துல எல்லா ப்ராடக்ட்ஸையும் இன்க்ளூட் பண்றாங்கன்னா வரும். இந்த இடத்துல பேச போறதே எதை பத்தி மட்டும்தான்? சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். இன்னொன்னு, அவருக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் இப்ப சேல் ஆகும்? இதை மட்டும்தான் சேல் ஆகும். அப்ப இதை பத்தி மட்டும்தான் இங்க பேச போறாங்க. நீங்க சொல்லுங்க, கரெக்டா? அண்டிஸ்கவுண்ட் பண்ணி விக்கணும் அதுக்கு. வேற ப்ராடக்ட் பத்தி பேசவே இல்லை.
ரெண்டு விரல்ல டாப் அப்படி பிரஸ் பண்ணியா அதே இருக்கா கொஞ்சம் பாருமா தெளிவா சத்தமா ஒரு விஷயத்த சொல்லுங்க சரியா எவ்வளவு சத்தமா வருதோ அதை விஷயம் முடிவு பண்ணுவேன் இந்த மாதிரி க்வெஸ்சன் பார்க்கலாமா வேண்டாம் $799 ராயல் பாஸ் இருக்கும் வீடியோ கோர்ஸ் 1 இயருக்கு $999 இருக்கும் வேணும் அப்படின்னா வாங்கிங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு ஈஸியான க்வெஸ்சன் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் தான் புரியல என்ன நிப்பாட்டிருக்க நீங்க சரியா ஈஸியான க்வெஸ்சன் கிடையாது உங்களை யாரு கேன்சல் போட சொல்லல ட்ரை தான் பண்ண போறோம் இந்த மாதிரி க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சரியா ஆன்சர் போட்டா போனஸ் இல்ல என்ன விட்டுருங்க க்வெஸ்சன் கஷ்டம் புரிஞ்சா இதுக்கே அப்படின்னா அது ஜிமேட் எடுத்து வச்சிருக்கேன் ஜிமேட் ஞாபகம் இல்லையா ஒரு பெரிய எல்லா அசம்ஷன் க்வெஸ்சனும் துண்டு துண்டா எடுத்தாச்சு சரியா என்னவோ மாறிச்சு என்ன ஃபோர்சிங்கா இம்போஸா இம்போஸ் கரெக்ட் என்ன பண்ணினா 3-0 லாஸ் அவங்களுக்கு கொடுத்துறலாம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்படினு வந்தாங்க ஆனா இப்போ எப்படி இருக்காங்க யார் எத்தனை ஜெயிச்சிருக்கா யார் ஜெயிச்சிருக்கா கனவோட வந்தது இங்கிலாந்து 3-0 லாஸ் னு கனவோட வந்தது இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு மேட்ச் போய் ஜெயிச்சிச்சு மத்த தேர்ட் எண்ட் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்க
கீழே போறதுக்கு முன்னாடியே அசம்ஷன் சொல்லு. பேசவே போட்டாங்க இந்தியா ரஷ்யா அப்புறம் பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா போட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம்.
இப்போ ரஷ்ய சண்டைக்கு போகுது அப்படின்னா அந்த மிலிட்ரி அலைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யாரு கூட சேர்ந்து போகணுமா? கண்டிப்பா கூட சேர்ந்து போகணுமா? ஆர் ஆப்ளிகேட்டட் டு கம் டு தி எய்ட் ஆஃப் தட் கண்ட்ரி இன் தி எய்ட் நேரத்துல. அடுத்தது என்ன பண்றாப்ல அன்னைக்கு வாடா வாடான்னு சரியா. இப்ப நேட்டோவை தவிர இந்த மாதிரி இல்ல, அதர்வைஸ் எல்லாமே ஒரு பிளீத்தோரா ஆஃப் இஷ்யூஸ் விச் எதை ரெஃபர் பண்ணுது? விச் எதை ரெஃபர் பண்ணுது? ரைட், தி கண்ட்ரீஸ் ஆர் ஃபைட்டிங் ஓவர் இஷ்யூஸ். சரியா, எத்தனை இஷ்யூ இருக்கு? ஒன்னு ரெண்டு இஷ்யூ இருக்கா? நிறைய இஷ்யூ இருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கு, அதுல சண்டை போட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது 21st century கண்டிப்பா வேர்ல்டு வார் வந்திருக்கும். அடுத்ததுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு ஒருத்தர் மிலிட்டரி அலைன்ஸ் இருந்துச்சா இருந்தாங்க, இன்னொரு நாடு மிலிட்டரி அலைன்ஸ் இருந்தான்னா அவன் என்ன பண்ணணும்? நாங்க கண்டிப்பா சண்டைக்கு என்ன பண்ணணும்? அவனும் Other nations involved in a military alliance. வரணும் கைந்து போட்டுக்கல. Will honor pledge பண்ண அந்த அக்ரிமெண்ட் ஆனர் பண்ணி to come to the be involved in a conflict. வருமா வராதா? வருமா வராதா? அடுத்து தெளிவா சொல்லணும், தெளிவா வாசிங்க. வெயிட் பண்ணுங்க சரிங்களா, கூட இருந்த அக்ரி இன்னொருத்தருங்க வரலையா? அந்த பையன் அந்த இருக்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வருமா? ஏதாவது ஒண்ணு சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. வருமா வராதாங்க? கேளுங்க, வருமா வராதான்னு கேட்டுட்டு ஒரு முடிவு போவாங்க. நீங்க சொல்லுங்க, கேரண்டியா இருக்குல்ல? வருமா? மனசுல தோன்ற உண்மையை பேசலையாங்க பேசிருக்காங்க.
வருமா வரையலா வருமா செகண்ட் பாயிண்ட் டவுட் இருக்கா யுனைடெட் நேஷன்ஸ் பத்தி பேசவே இல்லையே யுனைடெட் நேஷன்ஸ் வந்ததே வந்து செகண்ட் ஒன் வரைக்கும் அப்புறம் தான் யுனைடெட் நேஷன்ஸ் இந்த கண்ட்ரோல் ஆயிருக்குமா தெளிவ முடிவு வருது 21st செஞ்சுரில் பார்த்தீங்கன்னா அது மோர் ஆர் லெஸ் என்னவா இருக்குமா 20th செஞ்சுரி 19th செஞ்சுரி எல்லாம் என்னவா இருக்குமா வருமா வராதா என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு அதர்வைஸ் we would have seen another world war in the 21st century ல கண்டிப்பா இன்னொரு world war பாத்துக்கோங்கங்களா ஏன் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி தி செஞ்சுரிஸ் மாதிரி இருந்தது அப்படிங்கங்களா இல்ல இப்போதான் நிறைய சண்டை போடுறாங்கங்களா இன்னைக்கு 21st century இருக்குல்ல 21st century ல கண்டிப்பா என்ன வந்துருங்கங்க world war வந்திருக்கும் வரல சரியா வராத காரணம் என்னது கம்மியா இருக்குதா அதிகமா இருக்குது அதிகமா தானே இருக்குது சண்டைகளும் அதத்தான் நானும் சொல்றேன் என்ன சொல்றாங்க 20th century la vanda sandaigalum 19th century la vanda sandaigalum onnu ngraanga inga point la onnava irundichi adhigama edhila da adhigama irundichi university thoda enna irundichi ipo na inga eppadi maathina enak assumption varum solla more or less irukringa more or less similar thookite ena enna podla ipdi podava greater than more or less சொல்லுங்க உயிர் போற அளவுக்கு அடிச்சா பிறகு எங்க இருக்கு சேவ் ஆக கூடாது அப்பதான் நீங்க
21st century வந்துட்டு சிமிலர்னு சொல்றாங்க இல்லங்க, மோர் ஆர் லெஸ்னா ஒண்ணு இல்லைங்க, மோர் ஆர் லெஸ் சிமிலர்னா வித்தியாசமா இருக்குங்களா, கொஞ்சம் சிமிலரா தான் இருக்குங்களா, அப்ராக்சிமேட்லி சிமிலருங்க. நம்ம மேல பார்த்தோம் 21st century சண்டை கம்மியா அதிகமா, சண்டை அதிகமா. அப்ப இத நான் என்ன பண்றேன், மோர் ஆர் லெஸ் ஒத்த தடவை முடியாது பாருங்க அதே கொஸ்டின் வரப்போறதே இல்ல. பேசிக்கா என்ன வேணும், ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு ஒரு மணி நேரம் உட்காருங்க, நல்லா புரியும். புரியலையா? புரியும். வாக்கே தெரியல, ரெண்டு வார்டு வரை பாத்துருக்காங்க. ரெண்டு வார்டுலயும் ஒரு காரணம் என்னது அப்படின்னா மிலிட்டரி மிலிட்டரி அலைன்ஸ். இது ஏன் அப்படின்னா மிலிட்டரி அலைன்ஸ்ல ஒருத்தர் இருந்தா கூட என்ன பண்ணணுமா, ஒருத்தர் சண்டை போட்டா கூட என்ன பண்ணணுமா, என்ன அசியூம் பண்ணாங்க தெரியுமா, ரஷ்யா சண்டைக்கு போகுது. மிலிட்டரி அலைன்ஸ் படி யாரு சண்டைக்கு வரணும், இந்தியா போய் கூப்பிட்டா இந்தியா வரும் அப்படிங்கறத அசியூம் பண்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க, மிலிட்டரி அலைன்ஸ் உடைய ரூல்ஸ் படி என்னது, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், கண்டிப்பா வரணுங்க, அது ஓகே. ஆனா அந்த நாடு வந்துட்டு கண்டிப்பா வரணும்னு கையெழுத்து போட்டிருக்கு. அந்த நாடு வருமா வராதா நமக்கு தெரியாது. அசம்ஷன் என்னது அப்படின்னா அதர் நேஷன்ஸ் வந்துட்டு அந்த பிளஜ் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணி சண்டைக்கு இவர் வருவாங்களா வர மாட்டாங்களான்னு பேசுறாரா, என்ன எடுத்துக்கிறாரு, வருவாங்கன்னு எடுத்துக்கிறாரு. சண்டைக்கு கூப்பிட்டா ரஷ்யா கால சண்டைக்கு கூப்பிட்டா கண்டிப்பா யாரு வருவான்னு எடுத்துக்கிறாரு. எதுதான் அசம்ஷன், வருவாங்க அப்படிங்கறது அசம்ஷன். ஆன்சர் என்னதுதான், ஒன்லி ஒண்ணுதான். ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் தான், பரவாயில்ல அங்க போட்டுட்டு. இந்த காலத்துல வந்துட்டு என்ன இல்ல அந்த மாதிரி அலைன்ஸ் இருக்கா, எதுதான் இருக்குது, நேட்டோ மட்டும் தான் அந்த மாதிரி அலைன்ஸ் சரியா. இப்ப நான் ஒரு என்னது ஒரே ஒரு அலைன்ஸ் வரலாம் புரியுதா? வீட்டுக்கு என்ன பண்ணணும், வீட்டுல போய் இதே கொஸ்டின் திருப்பிப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெஸ்ட் போய் உட்கார்ந்துருக்கீங்க சரியா, ஃபர்ஸ்ட் எந்த செக்ஷன் ஓபன் ஆகும், பிஓ மெயின்ஸ்ல எது ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும், பிஓ மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் எது ஓபன் ஆகும், இங்கிலீஷ் கண்டிப்பா கிடையாது இல்ல, எது ரீசனிங் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். ஓபன் பண்றீங்க, ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து நிக்கும் சரியா, ஸ்டேட்மென்ட் அசம்ஷன் வந்து நிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, அடுத்த க்வெஸ்சன் போவோம் அப்படின்னு ஸ்கிப் போடுறோம். ஒரு ஒரே ஸ்டேட்மென்ட் அசம்ஷன் க்வெஸ்சனோ ஒரு கிரிட்டிக்கல் ரீசனிங் க்வெஸ்சனோ போட்டுட்டு அடுத்த போனீங்கன்னா அதுல இருக்கிற கான்பிடன்ஸே வேற.
அடிச்சு பேசிட்டு போறதே நாங்க கஷ்டமான குவெஸ்டின் சரியா. ஆனா சூப்பரா போட போறோம், நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, பயப்படாம போட போறோம். சீட்டர் இன்சைட் லக்ஸூரியஸ் கம்ஃபர்டபுள் லக்ஸூரியஸ் ஃப்ளஷ் ட்ரெயின் கேரேஜ் ஃபிட்டட் வித் ஸ்டேஷனரி ஜப்பானீஸ் ஜப்பானீஸ் தான் சரியா. நீங்க நினைச்சாதீங்க ஜப்பானீஸ் தான்.